مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا, مرحبا يا حبيب الله أبغي مرياك

உலகம் பிறப்பதற்கு காரணமான உத்தம நபி செல்வந்தார் என்று சொன்னார் அவர்களின் உதய தின சிறப்பான நிகழ்வுகள் ஆறாம் வருடமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்காக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று தாயகத்திலிருந்து நன்றி துர்க்குரிய ஹதரத் பிறந்தகை மௌலவி பி எ ஹஜா மகினு ஆலின் அவர்கள் நம்முடைய சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள் இவர்கள் தென்னிந்தியா நெல்லை மாவட்டம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மேலப்பாளையம் என்ற ஊரில் நபிமார்களுடைய வாரிசுகளை உருவாக்கக்கூடிய உஸ்மானியா அரபிக் கல்லூரியில் பல ஆண்டு காலமாக பேராசிரியராக அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாடறிந்த நாவலர் பேச்சாளர் உலகம் முழுக்க அவர்களுடைய பயணங்கள் இந்த சமுதாயத்தை ஏழு கேள்விகளுக்கான விளக்கங்களையும் தெளிவுகளையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேவையாக எடுத்து அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த வருடம் நம்முடைய அழைப்பின் பேரில் அவர்கள் தாயகத்திலிருந்து இங்கே வருகை தந்து இன்று தொடர்ந்து பன்னிரண்டு நாட்களும் சிறப்பான முறையில் உரை தர இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நிகழ்த்தக்கூடிய உரையினுடைய தலைப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தலைப்பின் பிரகாரம் அவருடைய உமை உரைகள் அமைந்திருக்கும் உரையினுடைய முடிவில் ஹசரத் பிறந்தகை அவர்கள் ஒரு கேள்வியை இன்று நிகழ்த்திய உரையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்பார்கள் அந்த கேள்விக்கான சரியான பதிலை இன்ஷா அல்லா நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது அதற்கான பதிலை எழுத முடியும் இந்த நிகழ்வு முடிவு பெற்றதற்கு பின்னால் உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் இந்த கமிட்டியர்கள் ஒரு கூப்பன் ஒன்றை தயார் செய்திருக்கிறார்கள் அதை தருவார்கள் இன்ஷா அல்லாஹ் அதற்கான சரியான பதிலை எழுதி நாளை மீண்டும் நீங்கள் வருகின்ற பொழுது ஒன்பது மணிக்குள்ளால் இங்கே ஒரு பெட்டம் ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கும் அந்த பாக்ஸில் சரியான விடையை நீங்கள் இட்டுற வேண்டும் அதற்கு பிறகு அது தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாட்களும் ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான தகுதியான பரிசுகள் வழங்குவதற்காக ஆயத்தமாக இருக்கிறோம் இவையெல்லாம் தீரின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகவே இதை நாம் செய்திருக்கிறோம் அவர்கள் உரை தர இருக்கிறார்கள்

في الكواكب كالبدور بل واشرف منه يا سيدي خير النبي لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا ولا معرفة إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث قلني تركم مهند من مك علماء ولا ما برمك لي نمد ويرن ميلان كنمني رسول الله صلى الله عليه وسلم ليه باعي ما شريف لُمْ هذا يتردد لله إن கலந்து அல்லா ரசூலுடைய பூரணமான அன்பை பெறுவதற்காக உலகிந்திருக்கக்கூடிய ஆசிக்கியன்களே பெரியோர்களே சகோதரர்களே வருங்கால வாழ்வு தாழ்விற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இலையை சமுதாயித்தவர்களே என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரே தாய்மார்களே சகோதரிகளே ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் மனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை இஸ்லாத்தீனை சமர்ப்பித்தவனாகின் என் வார்த்தைகளை தொடங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர் கடல் கடந்து ஒரு நாட்டிற்கு வந்திருந்தாலும் கூட நமது தாயகத்திலேயே சொந்த ஊரிலேயே ஒரு ஊரில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வை போலே தான் இது எனக்கு தெரிகிறதே அல்லாது வெளிநாட்டிலே வந்து பேசுவது போல் எனக்கு தெரியவில்லை அலஹமது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் கண்மணி ரசூலுல்லாஹி செல்லம் சல்லாம் அவர்கள் மீது காதல் கொண்ட அன்பு கொண்ட அன்பான சகோதரர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நிகழ்வு என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாக மிகுந்த ஆனந்தமாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் அல்லாஹ் ரசூரிடத்தில் இது சிறந்த விலை உள்ளதாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானா சங்கைக்குரியவர்களே அல்லாஹ் குரானிலே கேட்கிறான் அம்லம் யாரிஃபோ ஃபஹும் ஃபஹூமுலகோ முன்கிறோன் அவர்களுடைய ரசூலை அவர்கள் அறிந்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார் யாரை பார்த்து என்று சொன்னால் இந்த உலகத்தில் அறிய வேண்டிய ரசூலை அறியாமல் நாளை மறுமையிலே நஷ்டப்பட்டிருப்பார்களே அவர்களை பார்த்து அல்லாஹுத்தாலா கேட்பான் அவர்களுடைய ரசூலை அவர்களுக்காக அனுப்பப்பட்ட தூதரை அவர்கள் முறையாக அறிந்திருக்க வேண்டாமா அதை அறியாததனுடைய விளைவுதானே இப்படிப்பட்ட கடுமையான விளைவை சந்திக்கிறார்கள் என்று தாலா எச்சரிப்பதாக சூரத்துல் மோ மீனும் நமக்கு சொல்லி காட்டும் கண்ணிமிக்கவர்களே கண்மணி ரசூல்ல்லாஹி சொல்லுல்லா சொன்னிய வாழ்வை ஒரு மனிதர் அறியாது அவர்களை பற்றி தெரிய வேண்டிய அளவிற்கு நாம் தெரியாமல் இருந்தோம் என்று சொன்னால் குரானையும் சரியாக விளங்க முடியாது ஹதீதையும் சரியாக விளங்க முடியாது அல்லாஹ் குரானிலே சொல்வான் லக்கது லபி ஸ்துஃபீக்கும் மின் கபலிஹி சல்லல்லாசலம் கேட்கிறார்கள் நாற்பது வருஷ காலம் நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே என்னுடைய வாழ்வை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் அந்த ஆயத்தை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் சல்லல்லாசலனுடைய வாழ்வை விளங்காமல் எப்படி அந்த ஆயத்தை நாம் விளங்க முடியும் லக்கதுக்கான லக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா சல்லாசனுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் சொன்னான் அவருடைய வாழ்வை வரலாற்றை நாம் அறியாது எந்த முன்மாதிரியை நாம் விளங்க முடியும் எனவே அவருடைய வாழ்வை விளங்கவில்லை என்று சொன்னால் அவருடைய வரலாற்றை நாம் புரியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக குரானையும் நாம் தெளிவாக விளங்க முடியாது ஹதீஸையும் நாம் தெளிவாக புரிய முடியாது அதற்கெல்லாம் அடிப்படையானது கண்மணி ரசூல் உல்லாஹி சொல்லாசுடைய வாழ்க்கை என்பதிலே சந்தேகமே இல்லை ஏராளமான குரானுடைய ஆயத்துகளை யோசித்து பார்த்தால் இன்னக்கல் ஹுலுக்கின் அதையும் நாயகமே தாங்கள் அதீமான ஒரு குணத்தில் இருக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்வான் அரபியை தெரிந்தவர்களுக்கு தெரியும் அதீம் என்ற வார்த்தைக்கு நிகராக அரபியிலே மேன்மையை சொல்வதற்கு ஒரு வார்த்தை இல்லை உயர்வானது கண்ணியமானது மேலானது என்று சொல்வதற்கு எத்தனை வார்த்தை இருந்தாலும் அதீம் என்ற வார்த்தைக்கு நிகராக ஒரு வார்த்தை இல்லை தமிழிலே சொல்வதானால் நாம் அந்த அளவிற்கு அதை பெரிதாக நினைக்கவில்லை என்று சொன்னாலும் திரு என்ற வார்த்தை உயர்வை சொல்வதற்கு தமிழிலே திரு என்ற வார்த்தை எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் திரு என்ற வார்த்தை உயர்வான வார்த்தை தான் அதனால்தான் பெருமக்கள் அதை உயர்வுக்கெல்லாம் சேர்த்து சொல்வார்கள் திருக்குரான் திருநபி பிற சமயத்தவர்களும் கூட தங்கள் உயர்வாக கருதக்கூடியவர்களுக்கு திரு என்ற வார்த்தை சேர்த்துச் சொல்வார்கள் அதனால்தான் நம்முடைய உமரப்பா அவர்கள் சல்லாசிரமை புகழும் பொழுது எவ்வளவோ சொல்லிவிட்டு சொல்வார்கள் திருவினும் திருவா என்று முடிப்பார்கள் எதை சொன்னாலும் அந்த திருவுக்கெல்லாம் திரு தாங்கள் தான் என்று சொல்வார் அதே போல அரபியிலே ஒரு வார்த்தை அலீம் என்ற வார்த்தை அது அல்லக்கும் சஹருன் அலீம் சங்கையான ரமலானை பற்றி ஹதீசிலே வருகிறது அலீமான ஒரு மாதம் போல் அலீம் என்ற வார்த்தை இருக்கிறதே அல்லா நாயகத்தினுடைய மேன்மையை அவருடைய குணத்தை சொல்வதற்காக சொல்கிறான் இன் நக்கலாலா குலுக் இன் அலீம் தாங்கள் அதீமான ஒரு குணத்தில் இருக்கிறீர்கள் அவருடைய வாழ்வை விளங்காமல் அவருடைய வாழ்வியலை பற்றி நாம் அறியாமல் எப்படி அந்த ஆயத்திற்கான விளக்கத்தை நாம் புரிய முடியும் அருமையான பெருமக்களே எனவே தான் கண்மணி ரசூல்லாஹி சல்லாசனுடைய வாழ்வியலை அது தொடர்பாக ஷரீரத்தினுடைய காரியங்களை விளங்குவதற்குத்தான் இந்த ஒரு நிகழ்வு ஏற்பாடு சங்கைக்குடி நம்முடைய மௌலு கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களால் செய்யப்பட்டிருக்கிறது நான் கூட சொன்னேன் அஸ்ஹாபுல் கஹஃபினுடைய தோழர்களைப் போல குரான் ஷரீஃபிலே அல்லாஹு தாலா அசுஹாபுல் கஹபை பற்றி சொல்வானே அந்த அசுஹாபுல் கஹஃபினுடைய தோழர்களைப் போல மனமொத்தவர்களால் நல்ல எண்ணம் உள்ளவர்களால் ஆசிக்கின்களால் ஒருவருக்கொருவர் வைத்த அன்பின் காரணத்தினால் நாம் அங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அதை மாலிக் ரஹமுத்துள்ளா சொல்வார்கள் லா எத்தபி கு இல்லா ஒஃபி அஹதிகிமா வஸ்வம் மினல் ஆஹர் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறாங்கன்னா ஒரு ஆளுடைய குணம் அவற்றை இல்லாமல் ரெண்டு பேர் சேரவே முடியாது லா எத்தி இசுனானி இல்லா ஒஃபி அகதிகிமா வஸ்வம் மினல் ஆஹர் எந்த நண்பர்களை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள் யாரை வேண்டுமானாலும் பாருங்கள் ரெண்டு பேர் சேர்ந்திருக்கிறாங்கன்னா இவருடைய ஏதோ ஒரு குணம் அவற்றை அழுத்தமாக இருக்குது அப்படி இல்லாமல் ரெண்டு பேர் சேரவே முடியாது அசோஹாபுல் கஹஃபினுடைய குகைவாசிகளை ஒன்று சேர்த்தது இருக்கிறதே இந்த தன்மை தான் திட்டமிட்டெல்லாம் ஒன்றும் சேரல அவங்க சில நேரங்களில் பார்த்தா நல்ல நிலைகளையும் சரி தப்பான நிலைகளையும் சரி அந்த ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க சில ஊர்களில் ஜனாசா பள்ளிக்குள்ளே வச்சா தொழுகால கோஷ்டிகள்லாம் ஒன்று சேரும் வெளியில் ஒரு கோஷ்டி பார்த்தா அவங்க ஒதுங்கிற இடமும் கரெக்டாக ஒரு இடமா இருக்கும் அதனால் அந்தந்த தன்மை உள்ளவர்கள் அவர்களோடு சேருவார்கள் அலமதுல்லா கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாடைய ஒப்பற்ற பிரியத்தை அவருடைய நேசத்தை கொண்ட நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லா நம்மை அந்த கூட்டத்தில் கபூல் செய்துள்ள வேண்டும் அதனாலே அப்படிப்பட்ட உயர்வான எண்ணம் கொண்டவர்களாலே இந்த மஜ்லிஸ் ஒன்று கூட்டப்பட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லா அலி அவருடைய திருவாழ்வை அவர்களுடைய நடைமுறைகளை அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த வாழ்விகளை பற்றி பரிமாறுவதற்காக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தாலா அவனுக்கு உகந்த ஒரு மஜ்ரிசா இதை கபூல் செய்து அருள்வானா இங்கே செய்யப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் செயல்களையும் தாலா இஹ்லாஸ் உள்ளதாக ஆக்கி அருள்வானாக சிறந்த பயன்பாட்டை சமூகத்திற்கு அல்லா இதை கொண்டு ஏற்படுத்தி அருள்வானா சங்கைக்குரியவர்களே அதனால்தான் அல்லாஹுடைய ரசூலை விளங்காமல் குரானை நாம் விளங்க முடியாது விளங்க முடியாது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தாலா ஒப்பற்ற நாயகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் நாயகத்தை நமக்கு அல்ல அறிமுகப்படுத்துகிறான் ஆனால் தன்னை அறிமுகப்படுத்தும்படி நாயகத்திடத்தில் அல்லாஹ் சொன்னான் குல் ஹூ அல்லாஹூ நாயகமே நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் அல்லாஹ் சமத் என்று நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன் முகமதுர் ரசூலுல்லா அங்கே அல்லாஹு தாலா குல் முகம்மது ரசூலுல்லான் சொல்லல நாயகமே நீங்கள் அறிமுகப்படுத்தி சொல்லுங்கள் நான் முகமது ரசூல் இருக்கிறேன் அல்லாஹு தாலா சொல்லும்படி சொல்லவில்லை அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிறான் முஹம்மதுர் ரசூலுல்லா ஆனால் தன்னை அறிமுகப்படுத்தும்படி நாயகத்திடத்தில் அல்லாஹ் சொன்னான் அருமையான பெருமக்களே ஒப்பற்ற அந்த நாயகத்தினுடைய தூய்மையான திரு வாழ்வை பரிசுத்தமாக வாழ்வை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்களெல்லாம் வியந்து நிற்கிறார்கள் யாரெல்லாம் கண்டார்களோ அவர்களெல்லாம் ஆச்சரியத்தால் தங்களுடைய புருவங்களை உயர்த்தி நிற்கிறார்கள் அது யாராக இருந்தாலும் சரி நமக்கெல்லாம் அறிமுகமான பிரபலமான செய்திதான் தி ஹண்ட்ரட் உலக பிரசித்தி பெற்ற நூறு பேர் தொகுத்தவர் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர் அல்ல அந்த நூறு பேரில் அந்நூறு முகமது ஐயா கண்மணி முகமது ரசூல்லாஹி அவர்கள் தான் முதன்மையானவர் என்று சொல்கிறார் மைக்கேல் ஹார்ட் அவர் ஒரு காரணத்தை சொன்னார் இருபத்தி மூணு காரணங்கள் அவர் எழுதியிருக்கிறார் அந்த காரணங்களில் பிரதானமாக அவர் சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால் தத்துவங்களை இந்த உலகத்தில் சொன்னவர்கள் உண்டு ஆனால் தன் வாழ்வை அதற்கு உதாரணமாக்கிய புருஷர் அதற்கு முகமது நபி சல்லுல்லா அலி செல்லம் மாத்திரம்தான் என்று சொன்னார் உயர்ந்த தத்துவங்களை கருத்துக்களை ஆளிய விஷயங்களை சொன்னவர்கள் உண்டு ஆனால் அதற்கு முன் உதாரணமாக என் வாழ்வை பாருங்கள் என்று முன்னிறுத்திய ஒரே தலைவர் முகமது நபி அவர்கள்தான் என்று பார்த்தவர்கள் பார்த்தவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் அவருடைய வாழ்வை ஆய்வு செய்தவர்களெல்லாம் திகைத்து போய் நிற்கிறார் ஏன் எதிரிகளும் கூட வியந்தார்கள் வலிதுபனும் முகீரா அரபகத்தில் பெயர் கேட்ட எதிரி குரான் ஷரீஃபில் அல்லாஹு தாலா அவனை குறித்தே பத்து தன்மைகளை இறக்கியிருக்கிறான் ஒஹாப குல்லு ஜபாரின் பிடிவாதம் கொண்ட அடக்கியாலும் தன்மை கொண்ட ஒவ்வொருவர் நஷ்டப்பட்டார்கள் அந்த ஆயத் வருகும் முகையிலா தொடர்பானது என்று பெருமக்கள் விளக்கம் சொல்வார் ரொம்ப பெரிய அறிவாளி ரொம்ப பெரிய அறிவாளி மக்கா வாசிகள் கூட சொன்னார்களாம் ஒக்காலு லவுலா நுசில ஆதல் குரானு அடா ரஜுலிமினல் கரியத்தை நீ அவை இந்த குரான் ஷரீஃப் மக்காவிலே உள்ள அரபகத்திலே உள்ள பெரும் தலைவர்களான ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு இறங்கியிருந்தால் நாங்கள் எல்லோரும் ஈமாங்கொண்டிருப்போங்கன்னாங்களாம் அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் வலிது பண்ணும் ஒகீரா இன்னொரு உருவத்துமனும் மசூது சகி இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு இறங்கியிருந்தால் நாங்கள் எல்லாரும் ஈமாங் கொண்டிருப்போம் ஏற்கனவே நாங்கள் தலைவர்களாக அவர்களை கொண்டாடுகிறோம் என்று சொன்னார்களா ரொம்ப பெரிய அறிவாளி கோபத்திலும் கவிதை வரும் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணியிருக்கக்கூடிய வேறு வேறு கவிதைகள் அல்ல உதிக்கும் ஆனந்தத்தில் மாத்திரமல்ல கடும் கோபத்திலும் கூடாபகு ஜப்பாரின் அனீதி இந்த ஆயத்து இறங்கிய உடனே வலிதுபோனும் முகீரா அடக்கியாலும் தன்மை கொண்ட ஒவ்வொருவனும் நஷ்டப்பட்டான் உடனே இதை ஒரு சீட்டில் எழுதினானா எழுதிட்டு அதை கிழிச்சானா அத்தூயதுக்குள்ள ஜவ்பாரின் அநீதி இதும்ிடிக்காரன் நஷ்டப்பட்டான் என்று எச்சரிக்கிறாயா நான் தான் அந்த அடக்கியாலும் தன்மை கொண்ட பிடிவாதக்காரன் கோபத்தில் கவிதை எழுதுகிறான் கவிதை வருகிறது இதாமா ஜித்த ரப்போ மஹசிரி அந்த ஹசுருடைய நாளில் எழுப்பப்படக்கூடிய நாளில் உன் ரப்பிடத்தில் நீ சென்றால் சொல் என்னை வலி இது துண்டு துண்டாக கிழித்தான் என்று சொல் அந்த ஆண்டவன் என்னை என்ன செய்கிறான் பார்ப்போம் கோபத்திலும் கூட உலகத்திலேயே அவன் கிழிக்கப்பட்டான் என்பது வேறு வரலாறு ஆனால் பெரிய அறிவாளி இந்த இடத்துல இன்னொரு சின்ன செய்தியும் கூட அதிர்த்துமாவன் ஹஸாலி ரஹத்துலையும் சொல்வார்கள் உலகத்தில் யாரெல்லாம் வழிகட்டிருக்கிறாங்களோ பெரும்பாலும் அறிவாளிகளா இருப்பாங்கன்னு சொல்றாங்க மாத்தி வழங்கிடக்கூடாது அறிவாளிகள் பூரா வழிகட்டவங்கன்னு வழங்கிடக் கூடாது யாரெல்லாம் உலகத்தில் வழிகட்டு இருக்கிறார்களோ மாதல்ல மண்ல்ல இல்லாம பிஹத்தி மாமல்ல ஆக்கல் சரத்தி மாம உசார் அமத்துள்ள அலை சொல்வார் வழிகட்டவங்களை பூரா பாருங்க ஓரளவு அறிவாளியாக தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க கொக்கு பூரா வெள்ளையாக இருக்கும் வெள்ளையாக இருக்கிறது பூரா கொக்கு அல்ல மாற்றி வழங்கிட கூடாது எல்லாம் கொஞ்சம் அறிவாளிகளாக இருப்பார் அறிவாளிகள் பூரா வழிகட்டாங்கன்னு வழங்கிட கூடாது பெருமக்களே வலிதுபன் முகீரா அவ்வளவு பெரிய கட்டிக்காரன் ஆனால் ஒரு தடவை ஒரு சபையை கூட்டினான் இந்த முகம்மதை எந்த வகையிலும் பொய்படுத்த முடியல அவரை வீழ்த்த முடியவில்லை எதை சொல்லி அவரை குறை சொல்வது என்று ஆலோசிப்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டினான் வலிதுபன் முகிரா என்ன சொல்வது ஒவ்வொரு ஆட்களும் ஒரு யோசனை சொன்னாங்க நாம் சாஹிர் ஒரு சூன்யக்காரர் என்று சொல்வோம் சில பேர் சொன்னாங்க ஒரு சாகிர் வெறும் கவிஞர் தான் என்று நாம் அவரை சொல்வோம் தூ சகுவா மனோ இச்சைக்கு உட்பட்டவர் என்று நாம் சொல்வோம் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க சொல்லி முடித்த உடனே அந்த சபையை முடித்து வைத்த வலிதுமன் முகீரா சொன்னான் விண்ணப்பித்தவன் வலிதுமன் முகீரா நீங்கள் எதை சொன்னாலும் சரி நமக்கெல்லாம் உறுதியாக தெரியும் எந்த

சல்லா சலம் சொல்வார்கள் அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஃபிராவுனை தந்தான் இந்த சமுதாயத்தினுடைய ஃபிராவுன் அபூஜகில் என்று சொன்னார் லிக்குல்லி உம்மத்தின் ஃபிராவுன் ஃபிராவுன் ஓ ஹாதிகில் உம்மத்தி அபூஜகம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ஃபிராவுன் இந்த சமுதாயத்தினுடைய ஃபிராவுன் அபூஜகில் என்று சொன்னார்கள் அந்த அபூஜகில் சல்லா சலமே நேரடியாக கண்டுவதற்கை சொன்னான் முகமதே எந்த வகையிலும் உண்மை உங்களை பொய்யானவர் என்று எங்களால் சொல்லவே இயலவில்லை என்று சொன்னார் ஒலாக்கின் நுக்கதிபு மாஜிக தபிகி நீங்கள் கொண்டு வந்ததை பொய்ப்பிக்கிறோம் நாங்கள் ஆனால் உங்களை பொய்யர் என்று எங்களால் கூட சொல்ல முடியவில்லை என்று சொன்னார் எதிரிகளால் கூட சல்லாசலமை கை நூட்டி விமர்சிக்க முடியாத அளவிற்குண்டான ஆச்சரியமும் வியப்பிலும் உயர்ந்தவர்களாக அதர்த்தரசூல்தான் சொல்லாசலம் இருக்கிறார் வியப்பின் விழிகள் வேந்தல் நபி மீது அப்படின்னு இன்னைக்கு தலை சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹ் வியந்ததை சொல்லவா சஹாபிகள் வியந்ததை சொல்லவா உலக அறிஞர்கள் வியந்ததை சொல்லவா சகோதர சமுதாயத்தவர்கள் அவர்களை பார்த்து வியந்தார்களே அதை சொல்லவா எதிரிகளும் கூட வியந்திருக்கிறார்களே எதை நினைக்க முடியும் பெருமக்கள் அல்லாகவே வியந்து சொல்கிறான் நாயகத்தை பார்த்து இன்னக்கல அலா அதையும் அல்லாஹ் வியந்தது தான் நாயகமே தாங்கள் அதீமான குணத்தில் இருக்கிறீர்கள் எோரும் ஈமான் கொள்ளவில்லை என்ற பேராசையிலே நாயகமே உங்களையே மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது உங்களையே நீங்கள் அழைத்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது ஹரிசுன் அலைக்கும் இந்த முக்மின்கள் மீது பேராசை உள்ளவர்கள் தன்னுடைய திருநாமத்தை எடுத்து சொன்னான் ரஹீம் நீங்கள் என்று சொன்ன அல்லாஹ் வியந்து வியந்து வியந்த குரான் ஷெரீஃபிலே எவ்வளவு செய்திகளை பாராட்டி சொல்லியிருக்கிறார் சகாபிகள் வியந்தார்கள் அல்லாஹ் வியந்தான் சஹாபிகள் செய்து எமனுக்கு சென்றிருந்தார்கள் சல்லாசலம் தங்களுடைய நுபுவத்தை அறிமுகப்படுத்துவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் எமனுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே ஒரு செய்கை பார்க்கிறார்கள் ஒரு பெரிய மத அறிஞர் இவர்களை பார்த்த உடனே கூப்பிட்டாங்க பார்த்து நீங்கள் அரமை சார்ந்தவர்களான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னாங்க குறைசி குலத்தவர்களா நீங்கள்ன்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னாங்க உங்களை பார்த்து எல்லா அடையாளங்களையும் நான் புரிந்து கொண்டேன் ஆனால் ஒரே ஒரு அடையாளம் பாக்கி இருக்கிறது உங்களுடைய வயிற்ற கொஞ்சம் எனக்கு திறந்து காமிக்கணும்னு சொன்னாங்க சொன்னாங்க காரணம் இல்லாமல் வயிற்று திறந்து காமிக்க முடியாது எதுக்காக தெரியும் வயிற்று திறந்து காமிக்க சொல்றிய அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையான் மக்கம்மா நகரத்திலே நபிமார்களில் நிறைவானவர்களாக அதற்கடுத்து முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வெளிப்படும் காலம் வந்துவிட்டது அவர்களுக்கு இரண்டு பேர் வசீராக இருப்பார்கள் மந்திரிகளாக உலகத்தில் இருப்பார்கள் ஃபத்தன் ஓ ஒரு ஆள் இளைஞர் இன்னொரு ஆள் கொஞ்சம் வயசான ஆள் ஃப அம்மல் குகுல் அந்த வயதானவர் இருக்கிறாரே ஃப அபியது வெண்மையானவராக இருப்பார் நஹீஃபின் ஒல்லியானவராக இருப்பார் இந்த அவரை பற்றி அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வத்னி பத்னிஹி ஷாம்மத்துன் அவருடைய வயிற்றிலே ஒரு அடையாளம் இருக்கும் ஒரு கோடு இருக்கிறது கருப்பு கோடு இருக்கிறது உடம்பினுடைய மற்ற வாகங்களைப் போல் வைத்தியனுடைய அந்த பகுதி இருக்காது வைத்தியனுடைய அந்த பகுதியிலே சில அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நபிக்கு உறுதுணையான அந்த பெரியவராக தாங்கள் தான் இருப்பீர்கள் என்பதற்கான முழு அடையாளமும் எனக்கு தெரிகிறது என்ன அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நாயகமே உங்களை அவர்கள் எந்த அளவிற்கு புரிந்திருக்கிறார் என்று சொன்னால் தங்களுடைய மக்களை பெற்றோர்கள் புரிந்ததை போல சொன்னார் எவ்வளவு பெரிய கூட்டத்திலும் தம் பிள்ளையை பெற்றவர்களுக்கு அடையாளம் தெரியாதா தன்னுடைய பிள்ளைகளை பெற்றவர்கள் அறிந்ததை போல் அவர்கள் விளங்கியிருப்பதை போல் அவர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டதை வைத்து உங்களை அறிந்திருக்கிறார் என்று தாலா சொன்னானே அதனாலே என்னென்ன நிலையில் அவர்கள் அறிந்திருக்கிறார் என்பது ஒரு நீண்ட வரலாறு வைத்திய தொடர்ந்து காமிக்க சொன்னாங்க வைத்த தொடர்ந்து காமிச்சாங்க அந்த அடையாளங்களை பார்த்துவிட்டு அந்த பேரறிஞர் அற்புதமான சில பைத்துகளை படிக்கிறார் நீண்ட வரலாறு நான் சில செய்திகளை சொல்வதற்கு அதை சுருக்கமாக சொல்கிறேன் அற்புதமான சில பைத்துகளை படிக்கிறார் முன் வேதங்களில் சொல்லப்பட்ட பைத்துக்களை அதற்கு பிறகு அவர்களை கண்ணியமான முறையிலும் வழி அனுப்புகிறார்கள் மக்காவுக்கு திரும்ப வந்தாங்க வியாபாரங்கள்லாம் முடிச்சுட்டு அன்றை உடனே சொன்னாங்க மாதிரி முகமது அவர்கள் தன்னை நபி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் புது மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால் நீங்கள் போய் அவற்றை பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு மக்கா வாசிகளெல்லாம் தலைவர்கள் இவரை அதிர்ச்சி அபூபக்கர் சித்திகுல்லாத்தர அவங்கள போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அனுப்புனாங்க சித்திகுல்லாக்கு ஒரு போய் கேட்கிறார்கள் நீங்கள் ஏதோ புதியதாக ஒரு மார்க்கத்தை சொல்வதாக கேள்விப்படுகிறோமே ஆம் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் நான் அவனுடைய உண்மையான தூதராக இருக்கிறேன்னு சொன்னாங்க செய்த அபூபக்கர் சித்திக்கிறது எல்லா உத்தரானு கேட்கிறார்கள் அதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க யமனில் நீங்கள் சந்தித்த செய்குதான் ஆதாரம் என்றார்கள் சொல்ல அஷது அல்லா இலாஹில் அல்லாஹ் அன்னக்கரசூர்தான் அது அந்த உரையாடலும் நீளுகிறது யமனில் நான் எத்தனையோ சேகர் சந்தித்தேன்னு கேட்டாங்க சித்திக்குள்ள குறை கூட விடலை யமனில் எத்தனையோ சேகர் நான் பார்த்தேன்னாங்க இஸ் என்ற அந்த குடும்பத்தை சார்ந்த இன்ன நிலையிலே உள்ள வைத்துகளை பாடிய உங்களுடைய வயிற்றை திறந்து அடையாளம் கண்ட செய்கின்ற சொன்னார்கள் சித்திகுல் அக்பர் வியந்தார்கள் சஹாவிகள் ஒவ்வொருவரும் வியந்தார்கள் வரலாற்றில் ஏராளமான செய்திகள் அதை பற்றி இருக்கிறது எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையினுடைய விற்பனர்களும் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார் ஒரு ஜெர்மனிய பேரறிஞர் ஒருவர் சொன்னார் அதைத்தான் இன்று செய்தியாக நான் வைத்திருக்கிறேன் மூன்று அம்சங்களை கொண்டு உலகத்தின் தலைவர்களை எல்லாம் பார்க்கிறேன் உலகத்தின் தலைவர்களை எல்லாம் பார்க்கிறேன் மூன்று அம்சங்களை அடிப்படையாக வைத்து அந்த மூன்று அம்சங்களை ஒன்று சேர பெற்றவர்கள் ஒரு சேர பெற்றவர்கள் அதிலே நிறைவான நிலையை பெற்றவர்கள் அதற்கு முகமது சல்லாஹலை செல்ல மாத்திரம்தான் என்று சொன்னார் என்ன மூன்று அம்சங்கள் உயர்ந்த நோக்கம் உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி பாடுபட்டிருக்க வேண்டும் உயர்ந்த நோக்கங்களை உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி தன்னை அவர் ஆக்கி கொண்டிருக்க வேண்டும் அந்த உயர்ந்த நோக்கங்களையும் அடைவதற்கான வழிகள் எளிமையானதாக இலகுவானதாக மனித சுபாவத்திற்கு ஏற்றதாக அறிவிற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் மூன்றாவது அதிலே மகத்தான சாதனை அதிலே நிறைவான வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இந்த அம்சங்களை கொண்டு உலகத்தில் உள்ள தலைவர்களை எல்லாம் தேடி பார்க்கிறேன் இந்த அம்சங்களை அடிப்படையாக வைத்து உலகத்தின் தலைவர்களை எல்லாம் தேடி பார்க்கிறேன் உயர்ந்த நோக்கங்களுக்காக அந்த உயர்ந்த நோக்கங்களையும் விரிவாக சொல்கிறார் என்னென்ன உயர்ந்த நோக்கங்களுக்காக பாடுபட்டார் இந்த உலகத்திலும் மகத்தான வெற்றி மதவாதிகள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மறுமையிலும் நிலையான வெற்றி ஈர் உலகத்திலும் வெற்றி மருமையினுடைய வெற்றிக்காக உலகத்தை துறப்பதோ உலகத்திலே சிறந்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக மறுமையை மறந்து வாழ்வதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அல்ல உயர்ந்த நோக்கங்கள் இரு உலகத்திலும் வெற்றி லைசகை இருக்கும் மண் தரக்க துன்யா பலாகுன் துன்யாஹூனது ஆஹிரா கண்மணி ரசூர்ல்லாஹி சொல்லாசல்லும் சொல்வார் உங்களில் அவர் ஹயிரானவர் அல்ல யார் இந்த துன்யாவிற்காக வேண்டி ஆகிரத்தை விட்டு விட்டார் உலக வாழ்க்கையின் மேன்மைக்காக ஆகிரத்தை மறந்து வாழ்கிறார் இன்னொருவர் ஆகிரத்திற்காக துன்யாவை விட்டு விட்டார் துன்யாவின் எந்த காரியங்களையும் பொருட்படுத்துவதில்லை இங்கே உள்ள கடமைகளை அவர் செய்வதில்லை இரண்டு பேரும் அல்லாஹ் சிறந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலா சலி பைனம் அது பலாகுனல் ஆகிரா இந்த துன்யா என்பது ஆகிரத்தளவில் உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாலம் எனவே துன்யாவுக்காக ஆகிரத்தை விடுவதோ ஆகிரத்திற்காக துன்யாவை விடுவதோ சிறந்த ஒரு அம்சம் அல்லன்னு சொன்னாங்க இரு உலகத்திலும் வெற்றி புனிதமான காபாவை நான் தவாஃப் செய்கின்ற நேரத்திலே ஹஜுருல் அஸ்வதுக்கும் ருக்குன யமானிக்கும் மத்தியில் ஓத வேண்டியது ஆ முக்கியமான இடம் காபாவினுடைய நான்கு பகுதியில் மிக முக்கியமான இடம் யமானிக்கும் ஹஜருல் அசோதுக்கும் மத்தியில் உள்ள இடம் பல வகையிலும் அந்த இடம் முக்கியத்துவம் பெற்றது நீங்கள் பாருங்கள் பெரும்பாலும் சூஃபியாக்கள் நாதாக்கள் எல்லாம் பெரும்பாலும் காபாவை முன்னோக்குவதற்கு அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள் காரணத்தை பெருமக்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் அது காபாவின் முன்னோக்கும் தளமாகவும் இருக்கிறது மாத்திரமல்ல மதீனாவின் முன்னோக்கும் தளமாகவும் அந்த இடம் அமைந்திருக்கிறது அது மாத்திரமல்ல பைத்துல் முகத்தினுடைய முன்னோக்கும் தலமாகவும் அந்த இடம் அமைந்திருக்கிறது ருக்குன யமானிக்கும் ஹஜர் அசுவதுக்கும் இடைப்பட்ட இடம் அது காபாவின் முன்னோக்குதல் மாத்திரமல்ல புனிதமான பாக்கியமான மதீனா முனவ்வனாவினுடைய முன்னோக்குதலும் சங்கையான பைத்துல் முகத்தனுடைய முன்னோக்குதலும் சேர்ந்து அமைந்திருக்கக்கூடிய இடம் என்பதனாலே பெருமக்கள் அதை தேர்ந்தெடுப்பார் அந்த முக்கியமான இடத்திலே ஓத வேண்டியது ஆ அருமை முகமது ரசூலுல்லாஹி சொல்லா சலம் சொல்லி கொடுத்தார்கள் ரப்பனா ஆத்தினா ஹித்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் ஒகினாதா துவாக்கல்ல ரொம்ப சிறந்த துவா இது யாழ்லா இந்த துன்யாவிலும் எங்களுக்கு எல்லா வகையிலும் பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையைத்தா ஆகிரத்திலும் எங்களுக்கு எல்லா வகையிலும் உயர்வான வாழ்வைத்தா நரகத்தினுடைய அதாவை விட்டும் ரப்பே எங்களை பாதுகாத்தருள் என்று ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகிரத்தையும் அருமை முகமது ரசூல் அல்லாஹி செல்லம் துறாவாக மாத்திரமல்ல வாழ்க்கையின் நிலைவாடாக கற்றுக் கொடுத்தார் நீங்கள் சிறந்த துன்யாவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சிறந்த ஆகிரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் துன்யாவையும் விட வேண்டியதில்லை ஆகிரத்திற்காக ஆகிரத்தை விட்டுவிடக்கூடாது துன்யாவுக்காக வேண்டும் இந்த உலகை கொண்டு மறுமையை சிந்திக்க வைத்தார்கள் உலகத்தினுடைய காரியங்களை கொண்டு அதை அடிப்படையாக வைத்து மறுமையை சிந்திக்க வைத்தார்கள் சகாபிகளும் அப்படித்தான் அந்த சல்லாசனுடைய பாடத்தை எடுத்து உலகியல் ரீதியான ஒரு காரியம் என்றாலும் கூட அதை கொண்டு மறுமையை சிந்திப்பார்கள் ஒரு வண்டி மாடு அந்த வண்டி இழுத்து செல்கிறது திடீரென்று ஒரு மாடு படுத்துக்கொண்டது அந்த மாட்டுக்காரரை அடிக்கிறார் எழுந்திரிக்க செல்லும்படி எழுந்திருக்க செய்வதற்கு அடிக்கிறார் செய்தின நபு தர்தார் அதில் தான் சொன்னார்கள் இன்ன முழத்தவரா சிந்திப்பவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது தன் எஜமானனுக்கு கட்டுப்படாத காரணத்தினால் இவர் அடிக்கிறார் என் எஜமானனுக்கு நான் கட்டுப்படாவிட்டால் என்னை என் அப்பு கண்டிக்க மாட்டான் துணியாவை கொண்டு ஆகிரத்தின் காரியங்களை சிந்திக்க சொன்னார் இன்று உலகத்தில் பெருமக்கள் சொல்கிறார்கள் நவீன சாதனங்களைக் கொண்டும் கூட குரானுடைய ஆயாத்துகளை ஹதீசுகளை அல்லாஹ் ரசூலால் சொல்லித்தரப்பட்ட உன்னதமான செய்திகளை யோசிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் உயிரத்த ஒரு நாடா டேப்பது பேசுகிறதே து கல்லிதம் கயாமத்தினுடைய நாளையிலே நமக்கு எதிராக நம் அவயவங்களை சாட்சி சொல்லும் அந்த நேரத்தில் நமக்கு உதவி கண்மணி முஹமது ரசூல்லாஹிஸ்வல்லா மாத்திரம்தான் எதெல்லாம் நமக்கு உபகாரம் நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அதுவெல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த நாளில் நமக்கு ஷாஃபியாக விளங்கக்கூடியவர்கள் ஷஃபாத்து செய்யக்கூடியவர்கள் அருமை முகமது ரசூலுல்லா உயிரத்து அந்த நாடா பேசுகிறதே இந்த உயிருள்ள அவயவங்கள் கியாமத்தில் பேசாதா உலகத்தின் பொருள்களை மறுமையின் சிந்தனைக்காக பெருமக்கள் நமக்கு சொல்வார் அல்லாஹ் குரானிலே சொன்னான் ஜென்னத்தி சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைத்து கேட்பார்கள் எங்களுக்கு எங்களுடைய ரப்பு வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் பகல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொண்டீர்களா அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்தால் கொடுமையான இந்த வேதனை இருக்கிறது என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டீர்களா என்று கேட்பார் பல ஆயிரம் மைல்கள் இடையில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை எப்படி அழைத்து பேசுவார்கள் இந்த விஞ்ஞான உலகத்தில் யாரும் அந்த கேள்வியை கேட்க முடியாது எங்கோ நடப்பதை இங்கு பார்க்கிறோமே எங்கேயோ நடப்பதை கண்முன்னால் நடப்பதை போல் காணக்கூடிய இந்த நிலையிலே இதை கொண்டு ஆயத்தை சிந்திக்க வேண்டும் பெருமக்கள் சொல்வார் உலகியல் ரீதியான இந்த காரியங்களை கொண்டெல்லாம் ஆகரத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பெருமக்களே அதற்கு நமக்கு தீனை பற்றி கற்றுக் கொடுத்தார் துன்யாவையும் விட வேண்டியதில்லை சமீபத்தில் வழிகட்ட இந்த கூட்டத்தினர்களிலே ஒரு கூட்டம் சல்லுல்லா அலி செல்லமை அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை செல்லாசல்லந்தான் அல்லாமல் ஏற்றுக்குருவாங்க மக்காவாசிகள் கூட மக்கா குறைசைகள் கூட அல்லா ஏற்றுக்கிட்டாங்களே அவங்களுக்கு பிரச்சனையும் சல்லுல்லா அலே செல்லம் மாத்திரம்தான் உலகத்தில் எந்த வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் இருக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு பிரச்சனை சல்லாசனமும் கண்ணியப்படுத்துறதெல்லாம் அந்த பொறாமைதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கும் வழி எல்லாம் அதை அடிப்படையாக வைத்துத்தான் தவறுவார் இப்போ சமீபத்தில் ஒரு கருத்தை அதாவது சல்லாசம் ரெண்டாக பிரிக்கணுமா உலகியல் ரீதியான காரியங்களில் அவங்கள பின்பற்ற வேண்டியதில்லை அவது பில்லாகிமென்னும் உதாரணம் சொல்லி ஒருவர் பேசினார் இந்தியாவினுடைய பிரதமராக மன்மோகன் சிங் இருக்கிறாருன்னா பிரதமருங்கிற ரீதியில் என்னென்ன அவரை நம்ம பார்க்கணும் அப்படித்தான் பார்க்கணும் நடைமுறையில் ஒருவர் தாடி வச்சிருக்கிறாரு தலப்பாக கட்டியிருக்கிறாருங்கிறதுனால அதை நாம் எடுத்து நடக்க வேண்டியதில்லை அதே மாதிரி தான் ஹஜரத் முகமது சல்லா அலிஸ்வல்லம் அவங்க தாடி வச்சிருக்கிறாங்கன்னா மன்மோகன் சிங் தாடி அது ஒன்று தான் தருணம் இல்லை தாங்க முடியாத செய்தி பெரும் உலகியல் ரீதியான கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சல்லா கண்ணியத்தை குறைப்பதற்கான காரியங்கள் நான் மிக மிகையாக சொல்லலை உலகத்தை பிரித்தார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் உலகியல் ரீதியான நடைமுறையில் எடுக்க வேண்டியதில்லை ஆனால் சல்லாசனுடைய தனித்தன்மையும் விசேஷம் என்னன்னு சொன்னால் சைத்னா சல்மான் உல் ஃபாரிசீரில் தான் சொல்வார்கள் அருமை முகமது ரசூல் உல்லாஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்தார்கள் ஹத்தல் ஹிரா வைத்துல் ஹலா போனால் எப்படி உட்கார்றது என்பது உட்படன்னு சொன்னாங்க அதற்குண்டான அளவுகளை சொன்னார்கள் ஹதீசரை ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஒருவர் கதாஹாஜத்திற்காக சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மரஜலம் கழிப்பதற்காக சென்றால் மறைவாக இருக்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஹதீசனுடைய வாக்கியம் தெளிவாக இருக்கிறது அதற்குள்ள பொருத்தமாக இடமாக பார்த்து செல்ல வேண்டும் தடுக்கப்பட்ட இடங்களை தவிர்ந்திருக்க வேண்டும் திக்ருல்லா அல்லா ரசூல் தொடர்பான பொருள்களை உள்ளே கொண்டு செல்லக்கூடாது ஒவ்வொன்றையும் ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது தடுக்கப்பட்ட இடங்களை தவிர்க்க வேண்டும் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரிலோ அதே போல ஒரு மரத்தின் அடியிலோ வேறு ஏதாவது நிழல் தரக்கூடிய ஒரு பொருளிலோ நடைபாதையிலோ மரஜலம் கழிக்கக்கூடாது உள்ளே செல்லும் பொழுது இடதுகாலை உள்ளே வைத்து செல்ல வேண்டும் அதேபோல் அல்லா எருபாய சௌபகு ஹத்தா எதுனோ அல்லாரது பூமியோடு நெருக்கமாக ஆகின்ற வரை ஆடைகளை அதற்கு முன்னாலேயே தூக்கிவிடக்கூடாது சின்ன விஷயங்கள் என்று கருதக்கூடிய உலகத்திலே அது பெரிதாக கருதப்படாத இந்த விஷயங்களிலே கூட கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி செல்லம் தெளிவான வழிகாட்டுதலை சொன்னார் அல்லா எதுபகு ஹத்தா எது அல்லாரது பூமியோடு நெருக்கமாக ஆகின்ற வரை அவருடைய ஆடையை விடக்கூடாது அதமோ இஸ்திக்பாலல் கபிலத்திய இஸ்ஸது பாரிஹா கபிலாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ கூடாது கபிலாவை முன்னோக்கக்கூடாது கூடாது அதை போல பின்னோக்கவும் கூடாது அதமுல் பௌலி வாக்கிஃபன் நின்று கொண்டு சிறுநீர் கிடைக்கக்கூடாது ரொம்ப நிர்பந்தமான நிலைக்கு அது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது அதமுல் போலி ஃபாக்கிபன் பொதுவாக நின்று கொண்டு சிறுநீர் கிடைக்கக்கூடாது அதமும் மசூத் சக்கரிபில் எமீன் வலது கையால் அந்த சிறுநீர் கிடைக்கக்கூடிய அந்த அவயவங்களை எல்லாம் வலது கை கொண்டு நாம் பயன்படுத்தக்கூடாது அதமுல் இஸ்தின் ஜாயிபில் யும்னா வலக்கையை கொண்டு சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்தக்கூடாது செல்லாசர் ஒழுக்கம் சொல்கிறார்கள் அல் இதார் ஒற்றைப்படையாக கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறீர்களா அல்லது சுத்தம் செய்வதற்காக உள்ள பொருள்களை கொண்டு சுத்தம் செய்கிறீர்களா அதை ஒற்றைப்படையாக ஆக்குங்கள் எப்பொழுது தெளிவாக சுத்தமானதோ அதுவரை சுத்தம் செய்யுங்கள் அதற்கு பிறகு அது இரட்டைப்படைகளை முடிந்தால் ஒற்றைப்படையாக ஆக்குங்கள் அதமுல் கலாமி அகதா அங்கே இருக்கும் பொழுது யார்ட்டையும் பேசாதீங்க அதே வருது எம் குத்து எம் குத்து அல்லாஹாலா கடுமையாக கோவிக்கிறான் கடுமையாக கோவிக்கிறான் எஹ்லிபு அலுபன் சதீதானந்த ஹரீஸுக்கு விளக்கம் சொல்வார் அல்லாஹுடைய ரொம்ப கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் அங்கே உட்கார்ந்து யாரிடத்துலையும் பேசக்கூடாது இப்போ யார்டையும் வெளியில் பேசல செயல செல்ஃபோனை உள்ளே மாட்டி வச்சுருக்கிறாங்க அங்கே அங்கேதான் ஃபோன் வந்து அங்கேயும் எடுத்து அஸ்லாம் வரைக்கும் வலிகம் அலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு பெருமக்களே அது அருமை முகமது ரசூல்லா சல்லாஸ்லாம் கற்றுத்தந்த நடைமுறை அல்ல அங்கே உட்கார்ந்து நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது

அது சுத்தத்தை அல்லாஹ் பாராட்டி குரானிலே சொல்லுவான் செல்லா செல்லும் சொல்வார் அதேபோல் தன்வீபியதும் மின் அதரி அசரகி அதனுடைய அசராத்துகள் கையிலே இருக்குமானால் கையையும் சுத்தப்படுத்த வேண்டும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கம் போல் வெளியிலே வரும் பொழுது காலை வெளியிலே எடுத்து வைத்து நீங்கள் வர வேண்டும் உஃப்ரானுக்கு அலமது இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு வர வேண்டும் இப்படி அது சம்பந்தப்பட்ட அது தொடர்பான அந்த ஒழுக்கங்களையும் மார்க்கம் அந்தளவிற்கு சொல்லி காண்பிக்கிறது பெருமக்களே உலகியல் ரீதியான காரியங்களை சல்லுல்லாசம் அவர்கள் துன்யாவையும் தீனாக்கினார்கள் நம்முடைய ஆதாத்துகளையும் இபாதத்தாக மாற்றினார்கள் நம்முடைய பழக்கங்களையும் கூட இபாதத்தாக மாற்றினார்கள் தவிர துன்யா என்று பிரிக்க வேண்டியதில்லை இந்த காலகட்டத்தினுடைய நிலைநாளை நான் அந்த செய்தியை சொல்கிறேன் அந்த ஜெர்மனிய பேரறிஞர் சொன்னார் ஹதரத் முகமது அவர்கள் அவர் நபியா ஏத்துக்கிற அவர் சொன்னார் அந்த பார்வையில் பார்த்தார் வெற்றிக்குரிய அடிப்படை காரணம் என்னவென்று சொல்லும் பொழுது மூன்று அம்சங்களை கொண்டு பார்க்கிறேன் முதலாவது அவர்களுடைய வெற்றிக்கான அடிப்படை உயர்ந்த நோக்கங்களுக்காக பாடுபட்டார் அந்த உயர்ந்த நோக்கங்களை அவர் நிறைய சொல்கிறார் அதில் முதலாவதாக அவர் சொன்னார் இருவரகத்திலும் வெற்றி ரெண்டாவது சொன்னார் வாழ்வின் எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்டுதல் வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் இயல்களுக்கும் வழிகாட்டுதல் அவர்களிடத்திலிருந்து மாத்திரம்தான் வந்திருக்கிறது உலகத்தின் மற்ற எல்லா தலைவர்களிடத்திலேயும் ஒன்றை எடுத்துக்கொண்டால் இன்றொன்றை காணும் ஒரு பக்கம் வெளிச்சமாக இருந்தால் இன்னொரு பக்கம் இருளாக இருக்கிறது உலகத்தின் தலைவர்களிடத்திலே தனிப்பட்ட வாழ்வு சரியாக இருந்தால் குடும்ப வாழ்வு சீராக இல்லை குடும்ப வாழ்வு சீராக இருந்தால் சமூக வாழ்வு சீரானதாக இல்லை உலகத்தின் பெரிய தலைவர்களாக மதிக்கப்படக்கூடியவர்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தெளிவான வழிகாட்டுதலை அவர்களிடத்திலிருந்து பெற முயலவில்லை ஆனால் வாழ்க்கையின் எல்லா நிலைவாடுகளிலும் தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு தரக்கூடியவர்களாக அதடுத்து முகமது சல்லாஹலம் இருக்கிறார் என்று சொன்னார் உலகமெல்லாம் அறியப்பட்ட பிரபலமான தலைவர்களை பார்த்தாலும் சரி வாழ்வின் ஒரு பகுதியிலே அவர்களுக்கு வெளிச்சம் இருந்தால் இன்னொரு பகுதியில் இருள் இருக்கிறது ரஷ்யாவிலே பிரபலமாக அறியப்பட்ட லியோ டால்ஸ்ட்லாய் அவரை பற்றி கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரம் கதைகள் வந்திருக்கிறது அவர் எழுதிய கதைகள் கொஞ்ச அல்ல அவரை பற்றி அவர் தொடர்பான செய்திகள் பல்லாயிரக்கணக்கிலே வந்திருக்கிறது உலக பிரசித்தி பெற்ற பெரிய அறிஞராக கருதப்படுகிறார் ஆனால் அவருடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது முடிவை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கின்ற நேரத்திலே ரஷ்யாவினுடைய ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு பிளாட் பாலத்திலே அவர் தற்கொலை செய்து கொண்டு கிடக்கிறார் அவருடைய ஜேப்பிலே ஒரு துண்டு தாள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தயவுசெய்து என்னுடைய பிணத்தை கூட என் மனைவி இடத்தில் ஒப்படைத்து விடாதீர்கள் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை ஏன் நீங்கள் அங்கே செல்ல வேண்டும் தமிழகத்தை உலுக்கிய தலைவர்களிலே திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களிலே ஒருவர்தான் தந்தை இ வே ராமசாமி பெரியார் என்று சொல்கிறார்களே பின்னுரிமைக்காக ரொம்ப போராடி போராட்டம் நடத்தியவர் பின்னுரிமையை பற்றி அதிகம் பேசியவர் அவருடைய மனைவி மணியம்மை இறந்த நேரத்தில் ஒரு பேட்டி கேட்டாங்க உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை தாங்கள் செய்தீர்களா பெண்கள் உரிமைக்காக தாங்கள் நிறைய பேசியிருக்கிறீர்களே அந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய பிரபலமான ஒரு வார பத்திரிகையில் அவருடைய பேட்டி வந்தது என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யவில்லை என்று சொன்னார் வாழ்வின் ஒரு பகுதியிலே வெளிச்சம் இருந்தால் உலகத்தின் எந்த தலைவர்களை எடுத்து பார்த்தாலும் இன்னொரு பகுதி அவருக்கு இரளாக இருக்கிறது சிறந்த கல்விமானாக இருக்கிறார்கள் ரொம்ப பெருமை கொண்டு அலைகிறார்கள் சில பேரிடத்திலே ரொம்ப அடக்கம் இருக்கிறது ஆனால் அதற்குண்டான ஒழுக்கம் இல்லை சில பேர் இடத்தில் விசாலமான உள்ளம் இருக்கிறது ஆனால் அதற்கான பொருளாதார வசதி இல்லை சில பேர் பொருளாதார வசதி இருக்கிறது விசாலமான உள்ளம் இல்லை ஒன்றிருந்தால் இன்னொன்று இல்லை உலகத்தின் தலைவர்களை இப்படித்தான் ஆனால் வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் முழுமை பெற்றவர்களாக ஹதரத்து முகமது ரசூல் அல்லாஹி இருக்கிறார் என்பதை பெருமக்களே முஸ்லீம்கள் சொன்னால் அது ஆச்சரியமான செய்தி அல்ல ஒரு ஜெர்மனியை பேரறிஞர் சொல்கிறார் மூன்று அம்சங்களை கொண்டு பார்க்கிறேன் உயர்ந்த நோக்கங்கள் என்று ஒரு தொகுப்பை அவர் சொல்கிறார் அந்த உயர்ந்த நோக்கம் என்று பார்த்தால் அதிலே மகத்தான வெற்றி பெற்ற முதன்மையானவராக ஹதரத்து முகமது சல்லாஹும் இருக்கிறார் என்று சொல்கிறார் எளிமையான வழி அந்த உயர்ந்த நோக்கங்களையும் கரடுமுரடான பாதைகளை கொண்டல்ல இலகுவான மிருதுவான மனித சுபாவத்திற்கு ஏற்ற அறிவிற்கு ஒத்த நடைமுறையிலே அந்த உயர்ந்த நோக்கங்களை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் மனித சுபாவத்திற்கு மாற்றமானதல்ல இன்று துறவரம் என்று சொல்கிறார்கள் இஸ்லாம் அனுமதித்ததல்ல துறவரத்தை கொண்டு ரப்பை நெருங்க முடியாது சல்லாசலம் சொன்னார்கள் யார் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடுகிறார்களோர் அவர்கள் நிக்கா செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் ஹராயிர் யார் அல்லாஹுவை பரிசுத்தமாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ நிக்கா செய்து கொள்ளுங்கள் மனித சுபாவத்திற்கு ஏற்ற நடைமுறை மனித குணங்களுக்கு ஒத்த நடைமுறை அதற்கு மாற்றமான ஒரு நடைமுறையை சல்லாசலம் சொல்லித்தரவில்லை இயல்பானது மனித சுபாவத்திற்கு உட்பட்டது உறவுகளை பேணுவது மனித சுபாவத்திற்கு உட்பட்டது இறைவனை நெருங்குவதற்காக இன்று எங்கோ ஒரு இடத்திலே ஓய் தவம் இருந்து கொண்டு காடுகளிலே போய் மரத்தடியிலே இருந்து கொண்டு குடும்பத்தை எங்கோ தள்ளிவிடுவது அல்ல இறை நெருக்கம் பெறக்கூடிய ஒரு காரியம் அந்த குடும்பத்தினுடைய நிலைப்பாடுகளிலேயே சேர்ந்திருந்து அதே நேரத்தில் ரப்பினுடைய கடமைகளையும் நீங்கள் கவனத்தோடு செய்வீர்களானால் நீங்கள் சிறந்தவர் மனித சுபாவத்திற்கு ஒத்த நடைமுறைகளை சொன்னார் தனி மனித வாழ்க்கையானாலும் குடும்ப வாழ்க்கையானாலும் மற்றும் எல்லா துறைகளை சார்ந்த அந்த வாழ்க்கையானாலும் எல்லா காலத்தவராலும் எல்லா நாட்டவராலும் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த காலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களும் பின்பற்றத்தக்க எளிய முறையிலே அவருடைய சுபாவத்திற்கும் ஒத்த நிலையிலே பிற மதங்களையோ பிற கொள்கைகளையோ அதேபோல் பிற இயக்கங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தெரியும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கொள்கைகளெல்லாம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நடைமுறைகளெல்லாம் மனித சுபாவத்திற்கு ஏற்றதல் மனித சுபாவத்திற்கு ஏற்ற இயல்பான எளிமையான அந்த நடைமுறையை கொண்டு உயர்ந்த நோக்கத்தை பெற்றிருக்க வேண்டும் அந்த அம்சங்களை கொண்டு உலகத்தின் தலைவர்களை நான் பார்க்கிறேன் அதிலே வெற்றி பெற்ற தலைவராக அதற்கு முகமது ரசூல்லாஹி சல்லா சிறந்திருக்கிறார்கள் அதேபோல் மூன்றாவது அவர் சொன்னார் மகத்தான சாதனை அதிலே வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அதிலே மகத்தான சாதனை பெற்றவராக இருக்க வேண்டும் பெரிய தலைவர்களுடைய கொள்கைகள் சிலர் சில கொள்கைகளுக்காக மாத்திரம் போராடி இருப்பார்கள் ஆனால் அந்த கொள்கைகள் கூட அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயோ அதற்கு பின்னாலேயோ போதித்த இடத்திலேயோ பிறந்த இடத்திலேயோ இல்லை மதுவிலக்குக்காக போராடினார் இந்தியாவினுடைய பிரபலமான தேசப்பிதா என்று அறியப்படக்கூடிய காந்தி அவர்கள் அவர் பிறந்த மாநிலத்திலே அந்த குஜராத்திலே கூட மதுவிலக்கு இல்லை மகத்தான சாதனை பெற்றார்களா உலகத்தின் தலைவர்கள் என்று அறியப்படக்கூடியவர்கள் சகோதர சமுதாயத்தவர்கள் அல்லாஹுடைய ரசூலை பார்க்கக்கூடிய அந்த பார்வையை நாமும் யோசிக்க வேண்டும் அவருடைய கண்ணியம் இன்னும் நம் கல்வியில் ஆழமாக பதிவதற்காக பெருமக்களே உலகத்தின் தலைவர்களை எல்லாம் பார்க்கிறேன் அதிலே முகத் மகத்தான முழுமையான வெற்றி பெற்றவர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லா சலம் சொல்கிறார் அந்த ஆயத்து வந்த நேரத்தில் சித்திய கலக் அவர்கள் சொன்னார்கள் சல்லா சரையாத்து இந்த ஆயத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க அழுதார்கள் சஹாபிகள் ஆச்சரியப்பட்ட நேரத்திலே சல்லாசலம் அதை உண்மைப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய வெற்றி உதவி சல்லா செல்லம் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் அது நிறைவேறுகிறது என்பது அந்த ஆயத்தில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க முழுமையான வெற்றி முழுமையான வெற்றி அதன் வழியாக அந்த ஆயத்திலே செல்லம் உலகத்தில் எதற்காக வந்தார்களோ அதில் நிறைவாக வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை அந்த ஆயத்தை சொல்லி காண்பிக்கிறது என்பதை சித்திக் நாயம் அவர்கள் உணர்ந்தார் பெருமக்களை உலகத்தினுடைய எல்லா மதங்களையும் நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த மதங்களுடைய தலைவர்கள் அந்த மதங்களை எங்கே அறிமுகம் செய்தார்களோ இன்று அந்த நாடுகளில் அந்த மதங்கள் இல்லை அந்த மதங்களை எங்கே அவர்கள் அறிமுகப்படுத்தினார்களோ அந்த நாட்டிலே அந்த இடத்திலே இன்று அந்த மதங்கள் இல்லை புத்த மதம் இந்தியாவில் பிறந்தது பாட்னாவிலே படித்திருக்கிறோம் நாம் ஆனால் இன்று சொல்லத்தக்க அளவில் இந்தியாவில் புத்த மதம் இல்லை பிறந்த இடத்தில் இல்லை அந்த தலைவர்கள் அதை எங்கே போதித்தார்களோ எங்கே அதை நடைமுறைப்படுத்தினார்களோ எங்கே உருவாக்கினார்களோ அந்த இடத்தில் இல்லை அதேபோல போல சைனாவிலே கன்ஃபூசியஸ் என்று பிரபலமான மத தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கன்ஃபூசியஸ் என்ற அந்த மதம் கம்யூனிசம் இருக்கிறது அல்லாத கன்ஃபூசியம் அங்கே இல்லை அதேபோல் யூதர்கள் யூத மதம் அறிமுகப்படுத்தப்பட்டது செய்தி நாம் ஊசான் நபி அலஹிஸ்லாம் அவர்கள் நடமாடியதாக குரான் சொல்லும் அவர்கள் அதை அறிமுகப்படுத்திய இடம் எகிப்து இன்று எகிப்திலே யூத மதம் இல்லை அங்கே இஸ்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எங்கே உருவாக்கப்பட்டதோ தலைவர்கள் அந்த மதத்தை எங்கே போதித்தார்களோ எங்கே நடைமுறைப்படுத்தினார்களோ இந்த மதங்கள் இல்லை அதிலே வெற்றி பெற்றார்களா அந்த தலைவர்கள் அதிலே சாதனை அடைந்தார்களா உலகமெல்லாம் கிறிஸ்தவர்கள் பறவை உரை வாழ்ந்தாலும் கூட கிறிஸ்தவ மதம் அறிமுகப்படுத்தப்பட்ட அதற்கு ஈசா இஸ்லாம் அவர்கள் பிறந்த பலஸ்தீனத்திலே அந்த ஜெருசலத்திலே அங்கே கிறிஸ்தவ மதம் இல்லை தலைவர்கள் பிறந்த இடங்களிலே அவர்கள் மதங்களை போதித்த இடங்களிலே இந்த அந்த மதங்கள் பின்பற்றப்படவில்லை அதிலேயும் விதிவிலக்கானவர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாசல்ல மாத்திரம்தான் பெறுவார்கள் அதே போல யாரெல்லாம் எதிர்நிலையில இருந்தார்களோ மாறிவிட்டார்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறு அதற்கு உதாரணம் ஒரு சுகையில் ராகுத்தரன் அவருடைய வரலாற்றை சொன்னாலே போதும் ஒவ்வொருவரும் உயிர் குடிப்பவர்களாக இருந்தவர்கள் உயிர் கொடுப்பவர்களாக மாறிவிட்டார்கள் சகாபிகளிலே சுகையில் அன்பு ஆரம்ப சுகையில் பெரிய பேச்சாளர் பெரிய பேச்சாளர் சல்லா செலவுக்கு எதிராக பேசுவார் முழங்கினார் மக்காவிலே யாரும் அவர் பேசினால் நின்று கேட்பார்கள் பேச்சுடைய திறமை சகாமிகளுக்கு எல்லா தியாகத்தையும் செய்த சகாமிகளுக்கு எந்த சிரமங்களையும் அல்லா ரசூலுக்காக தாங்கிக் கொண்ட அந்த சகாபிகளுக்கு சுகையுடைய பேச்சை தாங்க முடியல சல்லா எதிராக அவர் உதிர்த்த வார்த்தைகளை தீனுக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்களை தாங்க இயலவில்லை சகாபிகள் அப்படி பேச்சாளர் சுகைல் யாரும் என்று கேட்பார்கள் ஆனால் நிலைமை மாறியது நிலைமை மாறியது அவருக்கு நாலு மக்கள் சுகையிலுக்கு ரெண்டு பெண் மக்கள் ரெண்டு பேர் ஆம்பளைங்க ரெண்டு பேர் பெண்கள் ரெண்டு பேர் ஆண்கள் ரெண்டு பெண்கள் மனமுடித்து கொடுத்த இடத்திலே அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை சேர்ந்து விட்ட காரணத்தினாலே அந்த பெண்களும் தீனுக்கு வந்து விட்டார்கள் இவருடைய மருமகன்களோடு சேர்ந்து அவர்களும் தீனுக்கு வந்து விட்டார்கள் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு ஆள் அப்துல்லா அந்த அப்துல்லா ஈமானை ஏற்றுக்கொள்கிறார் ஈமான் கொள்கிறார் செய்தி தெரிந்த உடனே சங்கிலியால் பிணைத்தார் சுகை என்னுடைய வீட்டிலா சங்கிலியால் பிணைத்து வீட்டிலே போட்டார் தனிமைச் சிறையிலே வைத்தார் உள்ளே அடைத்து வைத்திருந்தார் வெளியிலேயே கொண்டு வரவில்லை மிகப்பல வருடங்கள் மிகப்பல வருடங்கள் அப்படி உள்ளே அடைத்திருக்கின்ற நேரத்திலே தான் பதிலுடைய யுத்தம் நடந்தது பதிலுக்கு சங்கிலியால் பிணைத்து கொண்டு வந்தார் முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த அணியிலே நிற்பதற்காக சுகையில் வந்ததை போல அவருடைய மகன் அப்துல்லாவையும் அவரையும் இழுத்துக்கொண்டு கொண்டு வந்தார் முஸ்லிம்களுக்கு எதிரான வரிசையில் நிற்கிறார் ஆனால் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த கொஞ்சம் பயணத்திலே அழைத்து வருகின்ற காரணத்தினால் கொஞ்சம் இலகுவான ஒரு நிலை கொடுத்திருந்தாரே தவிர அதை விட்டு முழுமையாக அவரை நீக்கவில்லை ஆனால் பதில் யுத்தம் தொடங்குவதற்கு முன்னாலேயே அப்துல்லா அவர்கள் கண்மணி ரசூருல்லாஹி சல்லா செலவு வீசிட்டாங்க பதிலுக்கு முன்னால் கிடைத்த வெற்றிகள் என்று ஒரு தொகுப்பை சொல்வார்களே பதிருக்கு முன்னாலேயே சல்லாச பல சோபனங்களை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் அந்த சோபனங்களில் ஒன்று அப்துல்லா இஸ்லாத்திற்கு வந்தார் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையிலே கைதியான நிலையிலே உடம்பிலே சூடு ஓடப்பட்ட நிலையிலே வந்தார் அதற்கு பிறகும் சுகையில் தளரவில்லை எதிராகத்தான் பேசிக்கொண்டிருந்தார் தளரவில்லை இன்னொரு மகன் ஜந்தல் இன்னொரு மகன் ஜந்தல் அவரும் இஸ்லாத்தை ஏற்கிறார் முந்தைய மகனுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன் உன்னை சும்மாட மாட்டேன்னார் அதே சங்கிலியால் பிணைத்தார் சூடு ஓட்டார் கடுமையான நிலையை மேற்கொண்டார் கடுமையான நிலையை மேற்கொண்டார் அப்படி அவர் இஸ்லாத்தை ஏற்று சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் தான் சுல்ஹ ஹுதைபியா கண்மணி முகமது ரசூல்லி சல்லாசலம் அவர்கள் உம்ராவுக்காக வேண்டி மக்காவுக்கு வருகிறார்களே அந்த ஹுதைபியாவுடைய நேரம் வந்த நேரம் ஹுதைபியாவுக்கு வருகிறார்கள் குறைசிகளுடைய தூதராக வந்திருந்தவர் தான் குறைசிகளுடைய தூதராக வந்திருந்தவர் சுகைல்தான் இந்த வருஷம் நீங்கள் எல்லாம் திரும்பி போயிடணும் யாரும் மக்காவுக்குள் நுழையக்கூடாது ஹுதைபியா நீங்கள் சென்றால் மக்காலருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் இன்னைக்கும் ஹுதைபியாவை பார்க்கலாம் உம்ரா ஹஜிக்கு செல்பவர்கள் சென்று பார்த்து வரலாம் ஒரு பள்ளி இருக்குது அந்த இடம் செல்லா செல்லும் தங்கியிருந்த இடமெல்லாம் இருக்கிறது அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அவ்வளவு நெருக்கமாக வந்தார்கள் சுகை தன்னுடைய பேச்சு திறமையால் திரும்ப வைத்தார் குறைசுவருடைய வாதத்தை எடுத்து வைத்தார் நீங்கள் எல்லாரும் திரும்ப அடுத்த வருஷம் தான் வர வேண்டும் மூன்று நாட்கள் வர வேண்டும் என்னென்ன நிலைப்பாடுகளோடு வர வேண்டும் அப்படி பேச்சுவார்த்தை நடந்து அதிலே பல நிபந்தனைகள் இங்கிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றும் அதிகமாவுக்கு வந்தால் அவர்களை திரும்ப எங்களிடத்தில் கொடுக்க வேண்டும் அங்கிருந்து யாராவது இங்கே வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் அங்கிருந்து யாராவது இங்கே வந்தால் திரும்ப அனுப்ப மாட்டோம் என்ன ஒப்பந்தம் நாயகமே அரசனால அல்லாஹுடைய நபியை நாம ஹக்கில் இல்லையா உமர்தான் துடிச்சாங்க தாங்கிக் கொள்ள முடியவில்லை எந்த பதிலை சொன்னாலும் அதர் துமர் இல்லாத அவர்கள் சாந்தி அடைய மாட்டார்கள் ஆனால் சொல்லா செஞ்சாங்க அனர் சூருல்லாஹி அதர் துமர் அவர்களை நான் அல்லாஹுடைய சூழ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதனால தான் அதர் துமர அவர்கள் சாந்தி அடைந்தார் ஆனாலும் அதுக்கு முன்னால அவங்களுக்கு மனசுல அதை பத்தி உண்டான எண்ணம் இருந்து கொண்டிருந்தது சித்திக் நாயத் போய் கேட்டாங்க நாம் ஹக்கில் இல்லையா எதுக்கா இவ்வளவு பண்ணி போகணும்னு கேட்டாங்க ஹூ அரசூருல்லாஹின்னு அவங்க பதில் சொன்னாங்க சல்லாசலம் எதை சொன்னார்களோ அதை சிந்திக்கணாங்கன்னு சொன்னார்கள் அவங்க அதான் அப்படி ரசூல வருகிறது அவன் ஒன்னும் பேச முடியாதுன்னா அந்த ஒப்பந்தம் இன்னும் நடைமுறையாகவில்லை கையெழுத்தாகவில்லை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அந்த அபூ ஜந்தல் அதிசய வருகிறது ஃப ரமாபிரா சி அந்த இடத்துல வந்து விழுந்தாருங்க எப்படியோ தப்பித்து வந்து சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையிலே மேனியிலே சூடு போடப்பட்ட நிலையிலே சூடு ஓட்டப்பட்ட நிலையிலே வந்து அங்கே வந்து விழுகிறார் சாமிகள் அந்த கோலத்தையும் நிலையையும் பார்த்து அழுகிறார்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக கண்மணி முகமது சல்லா செல்லமை ஏற்றுக்கொண்டதற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை சல்லா செல்லம் சொன்னார்கள் ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகவில்லை சொன்னாங்க எங்க இடத்துல ஒப்படைத்து விடுங்கள் ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகவில்லை என்பதை நீங்கள் வாக்குறுதி மாட்டீர்கள் நீங்கள் வாக்குறுதி மாறுபவர் அல்ல அதனால் ஏற்கனவே பேசிவிட்டோம் திரும்ப கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க சல்லா சல்லா அபூஜந்த அங்க போங்கன்னு சொன்னாங்க திரும்பச் செல்லுங்கள் அபூஜந்தல் துடிக்கிறார்கள் என்னை இவர்களிடத்தில நாயகமே ஒப்படைக்கிறீர்கள் என்னை என்ன பாடுபடுத்துகிறார்கள் நீங்கள் என்னை இவர்களிடத்தில ஒப்படைக்கிறேன் என்று கேட்டான் ஜந்தல் தபூஜந்தர் அவர்களை கொஞ்சம் சபு செய்யுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கும் உங்களை போல் பலகீனப்பட்டிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் சீக்கிரமாக அல்லாஹ் தாலா ஒரு மீட்சியை கொடுப்பான் என்று சொன்னதோடு அதற்கு அவர்களை குறித்தும் சொன்னார்கள் அல்லாஹு தாலா அவருடைய பேச்சாற்றலை நமக்கு சாதகமாகவும் ஆக்கி கொடுப்பான் சொன்னார் திரும்ப மக்காவுக்கு போயிட்டார் ஆனால் அங்கேருந்து தப்பிச்சிட்டார் அபுஜந்தர் மதீனாவுக்கும் போக முடியாது ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது அதனால் என்ன செய்தாருன்னா மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில இவங்க வியாபார கூட்டத்திற்காக எந்த பகுதிக்கு செல்வார்கள் அங்கே உட்காந்துக்கிட்டார் அது மாதிரி அவரோடு ஈமான் கொண்டவர்கள் சில பேரும் அங்கே உட்காந்துக்கிட்டாங்க எந்த அளவுக்குன்னா இவர்களுடைய வியாபாரத்தை பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் சுகையிலே கோரிக்கை வைச்சார் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் முறிச்சுடுவோன்ட்டர் அவங்கள வேணால் நீங்கள் மதினாவை கூப்பிட்டுக்கங்க பத்தகமக்காவினுடைய அந்த நிலை அப்பொழுதுதான் சுகையில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார் பெருமக்களே ஏற்றார் சுகையில் இஸ்லாத்தை ஆனால் அவர்களின் காரணத்தினால் ஏற்பட்ட விளைவு எப்படிப்பட்ட விளைவு தெரியுமா கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாஸ்லாம் அவர்களை இழந்த நேரத்தில் இனிமேல் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்று செய்வதறியாது திகைத்து போயிருந்த கண்ணி மிக்க முஸ்லிம்களுக்கு எப்படி செய்தி சித்தீக்குல் அக்பருடைய பிரசித்தி பெற்ற மதீனாவுடைய உரை அவங்களுடைய கல்விலை ஈமானை ஆழமாக பதிய வைத்ததோ ஈமானுடைய நிலைப்பாட்டை விட்டும் அவர்களை மாறுவதற்கு விட்டும் தடுத்து வைத்ததோ அதே போல சல்தாசனுடைய அஃபாத்து நேரத்தில் அந்த நேரத்தில் மக்காவில் இருந்தார் சுகை மக்காவில் இருந்தார் சுஹை அவருடைய உரைதான் சித்திக்குல் அக்பருடைய மதீனாவின் உரையைப் போல சுஹைனுடைய உரை மதீனாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஈமானுடைய விளைவை உண்டாக்கியதுன்னு பெருமக்கள் சொல்வார் யாரெல்லாம் கடும் எதிரிகளாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் மாறினார்கள் மகத்தான சாதனை அல்லவா கண்மணி நாயகம் சல்லாசனுடைய மகத்துவமிக்க சாதனை அல்லவா எப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களும் கூட உயிர் குடிப்பவர்கள் கொடுப்பவர்களாக மாறினார் எல்லா நிலையை விட்டும் பெரிய பெரிய மதத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்களும் கூட பெரிய பெரிய மதத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்களும் கூட அப்துல்லாஹிபின் சலாம் யூத மதத்தினுடைய தலைவராக இருந்தார் வரக்கத்துவின் நௌபல் கிறிஸ்தவ மதத்தினுடைய தலைவராக இருந்தார் தல்ஹா இப்ராஹிமிய மதம் என்ற ஒரு மதத்தினுடைய தலைவராக இருந்தார் அந்த தலைமை தனத்தை எல்லாம் உதறிவிட்டு சாதாரண ஊழியர்களாக கண்மணி முகமது ரசூல்லாஹிசுல்லா சிரமத்தில் ஆனார் அபிசீனத்து மன்னர் நஜாசி உமான் தேசத்தினுடைய ஜாஃபர் தௌமத்துல் ஜந்தல் என்ற பகுதியினுடைய அக்குதர் பெரும் பெரும் மன்னர்கள் அந்த நாட்டையே தங்களுடைய பொறுப்பிலை வைத்தவர் இருந்தவர்கள் எல்லாம் இங்கே உள்ள சாதாரணமான முஸ்லீம்களோடு சேர்ந்து தோளோடு தோல் நின்று அந்த நிலையை உருவாக்கக்கூடிய நின்று தொடக்கூடிய ஒரு காரியத்தை உருவாக்கியவர்கள் கண்மணி முகமது யார் யார் எப்படிப்பட்ட எதிர்நிலையில் இருந்தாலும் சரி அதற்கு அபு அபூசீனத்து அபிசீனியாவினுடைய மன்னரிடத்தில் குறைசிகளுடைய தூதராக சென்றவர் அமருபின் ஆனால் அதே அமர்பின் உம்மான் தேசத்தினுடைய மன்னர் அவர்களிடம் அருமை நாயகம் சல்லாசனுடைய தூதுவராக செல்கிறார் தீனுக்கு எதிராக சல்லாசலமுக்கு எதிராக தூதுவாக சென்றவர் மாற்றினார்கள் எதனால் அவருடைய உயர்ந்த அணுகுமுறைகளினாலே எளிமையான அணுகுமுறைகளினாலே உயர்ந்த தன்மைகளினாலே அதைத்தான் அவர் சொல்கிறார் உயர்ந்த தன்மைகளால் நாமெல்லாம் அறிந்த பிரபலமான ஒரு வரலாறு ஒரு செய்தியை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு முடிக்கிறேன் நாளைக்கு நம்ம விரிவாக பேசிக்கிறோம் எண்ணி மிக்கவர்களே கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாசலம் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து இறச் செய்கிறார்கள் நான் நிற்கும் இடத்தில் நீங்கள் நிற்பீர்கள்னு சொன்னார் காலம் திரும்ப வந்தது பத்து வருடம் மதீனா வாழ்க்கைக்கு பின்னாலே மக்கமா நகரத்தினுடைய வெற்றி வீரராக கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி வந்தார் வந்தார்கள் சல்லாஹலம் சொன்னதை போல் அவர்கள் நிற்கும் இடத்தில் இவர்களும் இவர்கள் என்ற இடத்தில் அவர்களும் மக்காவினுடைய வெற்றிக்கு அடையாளமாக காபாவின் சாவி சல்லாசலம் இடத்தில் வந்தது அந்த நேரத்தில் சாவியை கேட்கும் வரிசையில் நிற்கிறார்கள் பல பேர் அதிலே ஒருவராக நிற்கிறார் சிலாத்து ஏற்கவில்லை ஆனால் சல்லாசலம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட பழி வாங்கினார்களா அந்த நேரத்தில் பழி வாங்கினார்களா உயர்ந்த குணத்தினாலே சிறந்த பண்பாடுகளாலே அவருடைய உள்ளத்தில் தீனை பதிய வைத்தார்கள் தன்னுடைய கண்ணியத்தை அவர்கள் பதிய வைத்தார்கள் சொன்னார்கள் கபாவினுடைய சாவியை திரும்ப கொடுத்தார் என்பது மாத்திரம் அல்ல திரும்ப கொடுத்தார் என்பது மாத்திரம் எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் சாவியை பிடியுங்கள் நிரந்தரமாக உங்கள் பரம்பரை இடத்தில் இந்த சாவியை தருகிறேன் மூன்று செய்தி அதில் இருக்குதுன்னு பெருமக்கள் சொல்வார்கள் முதலாவது செய்தி என்னன்னா கையாமத்து வரை உங்கள் பரம்பரை தொடரும் வரை உங்கள் பரம்பரை அது முடிவரும் பரம்பரை அல்ல அது தொடரும் பரம்பரை இரண்டாவது செய்தி இருப்பார்கள் மார்க்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மூன்றாவது அவர்களிடத்தில் சாவி இருக்கும் சாதாரண செய்தியா உலகத்தில் யாராவது இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா சல்லுதாசல்ல அவர்களிடத்தில் அவர் நடந்து கொண்ட முறைக்கு பழி வாங்கவில்லை என்பது மாத்திரமல்ல அதற்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்துவிடல் என்பது போல அதற்கு உதாரண புருஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லா இஸ்லாம் அதன் காரணத்தினால் மகத்தான சாதனை மகத்தான சாதனை எவ்வளோ மகத்தான சாதனை செய்திகள் நிரம்ப இருக்கிற தருமையான பெருமக்களே தான் அந்த ஜெர்மனியை பேராறிஞர் சொன்னார் உயர்ந்த நோக்கங்கள் அதை அடைவதற்கான எளிமையான வழி மகத்தான சாதனை உலகத்தின் தலைவர்களை எல்லாம் பார்க்கிறேன் அதிலே விஞ்சிய மிஞ்சிய ஒரே தலைவர் அதற்கு முகமது பார்த்தவர்கள் பார்த்தவர்களெல்லாம் வியந்தார்கள் யார் அவர்களுடைய வரலாற்றை படித்தார்களோ அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒப்பற்ற நாயகத்தினுடைய வரலாற்றை வழிமுறைகளை வாழ்வியலை தெரிந்து கொள்வது என்பது காலத்தினுடைய அவசியம் பெருமக்களே நம்முடைய ஈமானுக்கு உரம் சேர்க்கக்கூடியதும் நம்மை கரை சேர்க்கக்கூடியதும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை அலமதுல்லா எனவே இந்த அழகான நிகழ்விலே நாம் அது தொடர்பான செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு இன்ஷா அல்லா அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பிலே சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ளலாம் நாம் இதை சொன்னோமோ கேட்டோமோ அதை அல்லாஹு தாலா அவனுக்கு பொருத்தமான ஒரு உயர்ந்த அமர் ஆஹல்லா கபூல் செய்து கொள்வானா கண்மணி நாயகம் சல்லாசனுடைய நிறைவான ஒரு மொஹப்பத் நமக்கு முழுமையாக உண்டாகுவதற்கும் அவருடைய நிறைவான அன்பு கிடைப்பதற்கும் அல்லாஹாலா இந்த மௌலு ஷரீஃபனுடைய நிகழ்ச்சியையும் தொடர்ந்துள்ள இந்த பயானையும் அல்லாஹ் காரணமாக்கி அருள்வானாக நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து அருள்வானாகும் நம் துன்யா ஆஹ்ராவினுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக நம்முடைய தீனையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக நம்முடைய ஆஹிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானா அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான நல் அடியார்களில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்து அருள்வானா சல்லு அலை دعوانا ان الحمد لله رب العالمين